ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் லிவர் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் லிவரை வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் லிவரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த ஸ்பூன் மெஷர்மெண்டில், இந்த ஸ்பூன் குட்டி ஸ்பூன் மெஷர்மெண்டில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மேலே வேற வச்சு ஒரு மிளகா பொடி, அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி கொஞ்சம் உண்டு, அதுக்கு ஹாஃப் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஃபுல் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் லெமன் ஜூஸ், சால்ட், இவ்வளோ போட்டு ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டு, நம்ம அதுக்கடையில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ என்னெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரைக்கு தேவைன்னா, ஒரு ஃபுல் கரண்டி, இந்த குழி கரண்டி அளவுக்கு ஃபுல் கரண்டி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்து பாதி ஹாஃப் அதே கரண்டியில் ஹாஃப் அளவு வந்து ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு, அதே இதில் ஃபுல் கரண்டி வந்து மைதா மாவு, இவ்வளவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா, என்னென்ன மசாலாலாம் காமிக்கிறேன். இதில் வந்து இது வந்து கஸ்தூரி மேதி, காஞ்ச வெந்தய கீரை, அதுக்கப்புறம் உப்பு, இந்த ஸ்பூனுக்கு தான் எல்லாமே எடுத்துருக்குறேன் மெஷர்மெண்ட். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தய கீரை, காஞ்ச வெந்தய கீரை, அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இதில் வந்து 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது வந்து சிக்கன் 65 பொடி, இது ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் இது வந்து ஆரிகானோ இட்டாலியன் ஸ்பைசஸ், இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், எங்களுக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு, அதனால் நாங்கள் வந்து மிக்ஸ்டு இட்டாலியன் ஸ்பைசஸ் அது போட்டிருக்கோம். இதில் வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, இது வந்து கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் சாட் மசாலா, இவ்வளவும் வந்து நாங்கள் வந்து இதில் இந்த இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இதிலே நீங்கள் ஆனியன் பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கார்லிக் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்டையும் அந்த ஆனியன் கார்லிக் பவுடர் மிக்ஸ்டாக இருக்குது, அதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆனியன் கார்லிக் வந்து ட்ரைடு மசாலா இருக்குது, அதையும் நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா மசாலாஸையும் இதில் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி இது 15 மினிட்ஸ் சோக்கான இது இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதுலேருந்து ஆயிலும் ஹாட் ஆகிட்டு இருக்குது, ஹாட் வந்துருச்சு, மீடியம் ஹாட் வந்தோடனே இதை எடுத்து அது அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு இதில் போட்டுட்டு இது மேலே இப்படி கோட் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக கோட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஒரு பேட்சுக்கு ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கையை வச்சு பண்ணாலும் பண்ணலாம், அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து இதில் ஈரமாக இருக்கிற அந்த வெட்டாக இருக்கிறதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைக்கு வந்து ரைட் ஹேண்டு, ஒரு கையை வந்து வெட்டிலையும் ஒரு கையை வந்து நீங்கள் ட்ரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வடித்து எடுக்கிறதுக்கு 2 ஃபோர்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணுறேன்னு காணிக்கிறேன். இது 15 மினிட்ஸ் சோக் பண்ணதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து இப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் இப்படி போடுறேன். 1, 2 மை போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு 5 பீஸ்கிட்ட போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து அப்படியே மேலே கோட் பண்ணுறேன், எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுவே எங்கெல்லாம் படலையோ அதை கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்படி உதறிட்டு இங்கே எடுத்து வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டிங்களா, ஒரு பேட்ச் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு மீடியம் ஹாட்டில் இருந்தால் போதும். ஈரல் வந்து ஃப்ரை பண்ணும்போது
மேலே கொட்டி தரிக்கும், ஆனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒன் பை ஒன்னாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ஈரல் பிடிக்காதவங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு பேட்ச் ஃபுல்லாக ஃப்ரை ஆனோடனே நான் உங்களுக்கு அது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லிவர் அதில் போட்டோம்ல, போட்டோன்னே இந்த கரண்டி இதை வச்சு உடனே அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் போட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன், அந்த ஆயிலே இப்படி ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பாருங்க மேலே வந்து ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக வந்திருக்கு. அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக அதை வந்து டேர்ன் பண்ணி கொடுக்கணும். இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க பாருங்கள், இப்போ ஃப்ளேக்கு ஃப்ளேக்கியாக வந்திருக்கிற டைமில் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு டைம் வந்து அடுத்த சைடுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு அதோட இதாக காமிக்கிறேன், ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சின்ன பசங்களுக்குலாம் லிவர் பிடிக்கல, சிக்கன் பிடிக்கல, லிவர் பிடிக்கல, அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க வந்து சீக்கிரம் அவங்களுக்கும் பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லிவரில் பண்ணிங்கன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், இப்படி தான் இருக்கும் நம்மளோட KFC சிக்கன் ஸ்டைல் லிவர் ஃப்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து பெரிய பெரிய மசாலா போட்டுருக்கேன். அவ்வளோதான், ரெடி டு ஈட். உங்களுக்கு இந்த செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.